Satyabhama Institute of Science and Technology, Chennai. CAPF தேர்வுகளை தமிழ் உள்ளிட்ட 13 பிராந்திய மொழிகளில் எழுத மத்திய அரசு எடுத்திருக்கும் முடிவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. மத்திய அரசின் அனைத்து தேர்வுகளையும் மாநில மொழிகளில் நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை. சிஏபிஎஃப் தேர்வுகளை தமிழ் உள்ளிட்ட 13 பிராந்திய மொழிகளில் எழுத முடிவு. புத்தாண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல். திமுக சட்டப்பேரவை தொகுதி பார்வையாளர்களுடன் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசிக்கிறார். தமிழகத்தில் இன்றும் நாளையும் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். திமுகவின் ஊழல் பட்டியலை தனிப்பட்ட நபராக அண்ணாமலை வெளியிட்டாரா என அதிமுகவின் கே பி முனுசாமி கேள்வி. பாஜக சார்பில் வெளியிடப்பட்டது என்றால் இதர மாநிலங்களிலும் வெளியிடப்படுமா என்றும் வினா. சூளகிரி அருகே மீட்கப்பட்ட 5 ஒட்டகங்களும் ராஜஸ்தானுக்கு அனுப்பி வைப்பு. வண்டலூர் பூங்காவில் ஒட்டகங்களை பராமரிக்கும் சூழல் இல்லை என்ற கைவிரிப்பால் நடவடிக்கை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை குவித்ததாக புகார். திருச்சியில் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை. கிரிப்டோ கரன்சியில் 100 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பதாக புகார். சென்னையில் இருக்கும் தனியார் நிறுவன உரிமையாளர் வீட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகை. திருவாரூர் மாவட்டத்தில் 5 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் காயின்களை புறக்கணிக்கும் வணிகர்கள். கடைகள் பேருந்துகளில் வாங்க மறுப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தனியார் நிறுவனத்தின் ரெடிமேட் பாயாச மிக்ஸ் பாக்கெட்டில் உயிருடன் புழுக்கள் நெளிந்ததாக புகார். சம்பந்தப்பட்ட பாயாச பாக்கெட்டுகள் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் தகவல். பாப்பா கேட்டான்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து பிராண்டடா வாங்குறோம். சரி, அது நல்லா இருக்கும். கிருஷ்ணகிரியில் கோவில் நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ததால் ஆத்திரம். ஆக்கிரமிப்பு சுற்றுச்சுவரை கடப்பாறை மூலம் இடித்து தள்ளிய பெண்கள். திருவள்ளூரில் ஒரே நேரத்தில் அம்பேத்கர் படம், முருகர் சிலை ஊர்வலங்கள் சென்றபோது மோதல். இருதரப்பின் மோதலில் ஒருவரின் மண்டை உடைப்பு, காவல்துறையினர் குவிப்பு. மனிதனை சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் அனுப்பும் திட்டம். ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கு அமெரிக்க விண்வெளி கூட்டமைப்பு அனுமதி. அண்ணாமலை வெளியிட்ட திமுகவினரின் சொத்து பட்டியலை அரசுடைமையாக்க வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் குறைந்தது. சவரன் 45,200 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டம். ராகுல்காந்தியின் எம்பி பதவி பறிக்கப்பட்டிருப்பதற்கு எதிராக கண்டன முழக்கம். தூத்துக்குடி எட்டயபுரத்திற்கு அருகே பொன் ஏற்பூட்டும் நிகழ்ச்சி. விவசாயிகள் உற்சாகத்துடன் பங்கேற்பு.
புகழ்பெற்ற திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் டிசம்பர் 20 தேதி சனி பெயர்ச்சி விழா. மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்கிறார் சனீஸ்வரர். நோயாளியை அழைத்துச் செல்ல ஸ்ட்ரெச்சர் இல்லாததால் தரதரவென்று இழுத்துச் சென்ற உறவினர்கள். தெலங்கானாவில் நிசாமாபாத் அரசு மருத்துவமனையில் நிகழ்ந்த அவலம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.